ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எங்களை அடித்தது ஒரு கிராண்ட் மாஸ்டர் டீம் தான். நாங்கள் மூணு பேர் நம்ம டீமில் செத்துட்டாங்க. நம்ம டீமில் ஸ்பீட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவரை நாங்கள் ஓட வச்சு ரிவைவ் பண்ணிட்டு எப்படி நம்மளை எமோட் போட்டையில் எமோட் போட்டு அடிக்கணும் அப்படின்றத பாருங்க. ஸோ என்ன எமோட் என்ன அடிச்சுட்டு மூணு பேர் சேர்ந்து எனக்கு எமோட் போட்டாங்க. நான் அந்த மூணு பேரையும் சோலாவாக நின்று அந்த மூணு பேர் அடித்து அவங்கள படுக்க போட்டு எமோட் போடுவோம் அந்த மேட்ச்சில். ஸோ எப்படின்னு மட்டும் பாருங்கள். நாங்களும் கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அது ஒரு கிராண்ட் மாஸ்டர் டீம் எனக்கு எமோட் போட்டப்போ தலைக்கு மேலே கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள்லாம் காட்டுச்சு. ஸோ உண்மையிலே எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பிளேயரை எப்படி சொல்றது அடிக்கிறது இதெல்லாம் பார்க்க மதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்க இந்த மாதிரி மதிக்காம மட்டும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால மட்டும் நான் திருப்பி எமோட் போட்டேன். திருப்பி எமோட் போடணும் அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, மேட்ச்சில் வெளியே வந்து ஆட் பண்ணி நல்லா கேவலமாக திட்டி விட்டுருக்கலாம். எதுக்கு நம்மளும் எல்லாருமே பண்ணலாமே அப்படின்னு நானும் அடிச்சு எமோட் போட்டேன். ஸோ ஸ்பீடை வந்து நாங்கள் ஓட சொல்லிட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, நாங்கள் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டரில் இருக்கப்போ அந்த மேட்ச் விளாண்டுருந்தோம். என் டீமெட்டில் உள்ளவங்க எல்லா கிராண்ட் மாஸ்டர் நான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்தேன். ஸோ வீடியோவை கடைசி ஃபுல்லாக பாருங்கள். செம்ம வெறியாக இருக்கும். நான் ஒத்தாலும் இங்கே மூணு பேர் அடிப்பேன். இந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த டீமை நாங்கள் இப்போ எப்போ சந்திப்போம், எந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படின்றத பாருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க லைக்கும் தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எமோட் போடுற ஒவ்வொரு நாய்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் டீம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் லாபியிலே எமோட்லாம் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ கிராண்ட் மாஸ்டர் எமோட் அதே மாதிரி எங்களை அடிச்சு எமோட் போட்டாங்க. ரொம்ப இதாகிடுச்சு, நடிச்சு கில்லு கூட எடுக்கல. அவ்வளோ நேரம் எமோட் போட்டாங்க, நான் லேட்டாக தான் வந்து ஆனே பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஸோ அது வந்து ஒரு தமிழ் ஸ்கூலாக கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து ஓடி இருக்காரு பாருங்க. இவர் இப்போ தான் வந்து புது ஐடியா வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எந்த இடத்துல ஓடி போய் எங்களை ரிவைவ் பண்ணுவார் அப்படின்னு பாருங்க. ஷிப்யார்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கையில் கண்ணே கிடையாது. நாங்கள் தான் சொன்னோம், ப்ரோ கன் இல்லாமலாம் சர்வே பண்ணுறது வாய்ப்பே கிடையாது, தயவு செஞ்சு ஓடி போய் கண் எடுத்துருங்க, ப்ரோ செத்தாலும் பரவாயில்ல, ப்ரோ பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச் நம்ம ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் இவர் இதுக்கப்புறம் போயிட்டு கன்லாம் எடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு வீடியோ பாருங்க. கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்க, அதுதான் வேணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிவர்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதர விடுவோம், செதற விடுவோம், பதற விடுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படிலாம் நாங்கள் ஜோனுக்கு மூவ் பண்ணுறோம், எப்படிலாம் அந்த டீம் அடிக்கணும் அப்படின்றத பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தால் நானும் கிளம்பணும், ப்ரோ பயமாக இருக்கு, ப்ரோ மைனஸ் ஆயிரம் ப்ரோ அப்படியே தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஐயோ சீக்கிரம் போய் அப்படின்ட்டு போச்சேன். ஸோ அங்கே போயிட்டு ஷிப்பாக இல்லை, யாருமே இறங்கலை. ஸோ இருக்க லூட்டில் இருக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணார். நான் லைவில் தான் இருந்தேன். இப்போ என்ன ஏண்டா ரிவைவ் பண்ணுற, ஒயிட்டிகளை ரிவைவ் பண்ணாலும் நாலு பேர் இறங்கி அடிப்பார், என்ன ஏண்டா ரிவைவ் பண்ணுற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்மளை ரிவைவ் பண்ணி விட்டுட்டாங்க, இறங்கி நம்மளால் முடிஞ்சாது, எப்படியாவது எதனா அடிச்சிடணும் அப்படின்னு நான் இறங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோலோ பீஸ் வந்துடுவான். அவன் தாங்க ஸ்லக்கே, எங்களுக்கு மாட்டின லட்டே அவன் தான். இந்த இடத்துல ஒரு சோலோ பீஸ் வருவான். ஸ்பீடு அங்கே ஃபுல்லாக தேடிக்கலாம். அங்கே வந்து நம்ம டீமேட்டை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை, அதாவது காயினே இல்லை. மேக்ஸிமம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த காயின் வச்சு மட்டும் தான் ரிவைவ் பண்ணிப்போம். இந்த அந்த ஒரு ரிவைவல் பாயிண்ட்ல போய் நாங்கள் ரிவைவே பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அந்த ரிவைவல் பாயிண்ட் தான். ஸோ அதனால அதை நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த சோலோ பீஸாக எனக்கு லட்டு மாதிரி மாட்டினா நானும் ரொம்ப கவர் எடுத்து கவர் தாட்டினா ஒரு பயம் தான். ஏன்னா அவன் மேலே இருக்கா, நான் கீழே இருக்கேன், அவன் லைட்டாக அடிச்ச உடனே மிக்சார் விழுந்துடும். ஸோ அதனால ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் அவன் அடிச்சோடனும் வெறி தான், ஏன்னா லூட்டே இல்லை. ஸோ அதனால ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி அவன் நாக் பண்ணிட்டேன். கிட்ட போயிட்டு அவன் அடிச்சு பார்த்தா 11 காயின் வச்சுருந்தோம். செம்ம ஆச்சு எனக்கு, எப்படா உண்டு இவ்வளோ காயின் அப்படி தான் வந்துச்சு. அவன் வந்து ஒரு சோலோ பீஸ் தான். ஸோ அவன் டீமேட் வேறு எங்கேயே இருக்கான், அவன் தனியாக வந்து என்ன மாட்டிக்கிட்டான். இவனை கில் அடிச்சு பார்த்தா 16 காயின். எனக்கெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல, என்னடா இவ்வளோ காயின் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ டப்பு டப்புன்னு போய் நம்ம டீமேட் எல்லாரையும் ரிவைவ் பண்ணி விட்டேன். நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம், ஐயா ஐயா அந்த மேட்ச் ஃபுல்லாக 2 vs 4 தான் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் மைனஸ் ஆக போதும் அப்படி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, நல்லா லட்டு மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு 16 காயின் கொடுத்தோம். இந்த 11 காயினை எடுத்துகிட்டு போய் நம்ம டீமேட்டை ரிவைவ் பண்ணிடுவேன். நம்ம டீமேட் எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோட லூட்டை பாருங்கள், கிளவுஸ் எம்பி ஃபைட் எப்படின்னு ஒரு பயங்கரமான லூட்டு. எனக்கு அந்த லூட்டை பார்த்தோன்னே சரியான ஆச்சரியம், எப்போ இவ்வளோ லூட் இருக்கே, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த டீம் அடிச்சிடலான்ட்டு. என் டீமெட் எல்லாம் அசிங்கசமாக திட்டிருந்தாங்க, நானும் அப்படி தான் திட்டிருந்தேன். எப்படியாவது நீங்கள் அடிச்சிருந்த முறை ஏதாவது பண்ணிட்டு என் டீமெட் எல்லாம் வருஷம் அறிவே பண்ணிட்டு இருக்கிற லூட்டில் அது இது நான் கிரினேடு இது அத்திட்டு எல்லாம் வாங்கிட்டேன். ஒரு பக்காவான லூட்டு, நானே அறிவி லூட் இருந்ததை கூட அந்த மாதிரி லூட்டில் வந்திருக்காது. அந்த லட்டு மாதிரி வந்து நமக்கு அந்த டீமெட் மாற்றினாப்பில். ஸோ ஒரு சில பிளேயர்லாம் நம்ம டீமில் இருப்பாங்க தெரியுமா, நல்ல லூட் அடிப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எதிர் டீமில் கொடுத்துருங்க, அந்த மாதிரி போலாமே. கண்டிப்பாக என்ன வந்து கொடுத்து போயிட்டான். இந்த இடத்துல பைக்கில் தப்பிச்சு பார்க்கலாம். ஸோ அவனையும் பற்றி எம்பி ஃபைட்டில் அழுத்தி முடிச்சிட்டேன். ஸோ மேலே பாருங்கள், மேலே தான் அவன் நின்றுட்டு இருந்தான், என் அடித்தவன் தான் மேலே நின்றுட்டு இருந்தான். நான் அவனை ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை, எனக்கு ஸ்கோப் வச்சு மாட்டினா அவன் அடிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இவன் அடிச்சிட்டேன், இவன் பேரை பார்த்துட்டு ப்ரோ இவன் தான் ப்ரோ அவன் இந்த டீம் தான் ப்ரோ அவன் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக அதே பேர் தான் வருது. ஸோ இப்போ மேலே ஏறிட்டு பாருங்கள் என்னென்னலாம் அடிப்போன்ட்டு. அந்த டீம் அந்த டீம்னு சொன்னோன்னே என்ன ஈகிள் ஏறாரு, தலா அவனை விட மாட்டான், தலா அவனை கொண்டாம விட மாட்டேன் அப்படி ஏறிட்டு இருக்காரு. நானும் ஏறிடுவேன், தப்புடி இன்னொருத்தர் வந்து என்ன அடிப்பான் பாருங்கள், அப்போ தான் ஷெட்யூலே விடுவான் அவனுக்கு. இவனை நான் ஆல்ரெடி
கில் எடுத்திருப்பேன், நான் வந்து மில்லிலே ஒரு கில் எடுத்திருப்பேன், நீங்க செத்து போன அந்த இமேஜை பார்த்தாலும் தெரியும் மேல ஒரு கில்னு காட்டும். ஸோ அப்பயே ஒரு கில் எடுத்திருப்பேன் அவன் டீமேட்ல. இங்க பாருங்க அடிச்சோன்னு ஹெட் ஷாட் தான், எனக்கான எமௌண்ட் போற அப்படின்னு ஒரு ஹெட் ஷாட் பார்த்து ஏறிட்டான். ப்ரோ இவன் தான் ப்ரோ அந்த அந்த எல்லா டீ ஷர்ட் தான் அப்படின்னு ஏறிட்டேன். அவனோட டீமேட் என்ன எப்படி ஏறுவாங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த பவர் ஆஃப் டிஜிபி சிங் இதை பார்க்க போறீங்க. ஒரு முடி பிடிச்சிடும் பாருங்க, தக்காளி எனக்கே அவன் எமௌண்ட் போற அவனை பார்த்துட்டேன். பார்த்தோன்னே குரோனா போட்டு என்னால் முடிஞ்சோட ஸ்ட்ராட்டஜி உட்காந்து எந்திரிச்சேன் அழுத்து இப்படிதான். இப்போ பாருங்க லைட்டாக ஒரு ஜெருக்கை உட்காந்துட்டு அப்படியே கவர் எடுத்து அழுத்து தக்காளி எவனையும் நான் தொடக்கூட முடியறேன் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் சிறுவஞ்சி எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். என்ன வேணும் ஒன்று இப்படி கொடுங்க அப்படின்லாம் அடிச்சு போட்டு வெளியே வந்துட்டு அசிங்கசமாக திட்டி கொடுங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா நம்மளை திட்டுறது இங்கே எவனுக்கும் உரிமையே கிடையாது. ஈவன் தான் அவர் பேரண்ட்ஸ் கூட நல்லது சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நம்மளை திட்டுறதுக்கோ நம்மளை காயப்படுறதுக்கோ இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. ஸோ அதனால் யாருக்கும் அந்த உரிமையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்றைக்கும் நம்ம தாண்டா நான் தாண்டா அப்படின்னு கெத்தா ஒரு வைராகியமாக ஒரு மாசாக இருங்க. அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இவங்களுக்கெல்லாம் எமௌண்ட் போட்டு தக்கலையாக தான் சொல்கிறேன். நம்ம இருக்க கெட்ட பழக்கமே அப்படி தான். நம்மளை எவனால் ஒருத்த காயப்படுத்தானா நம்ம வந்து இந்த வள்ளுவர் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து அப்படி நல்லது பண்ணலாம் போக மாட்டோம். நம்மளை காயப்படுத்தினா அவனை எந்தளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடணும். ஸோ அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரியே இருங்கப்பா, இருந்தாலும் தப்பு இல்லை. எப்படியே இருந்துக்கப்பா, இந்த இவன் அடிச்சுனா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சா, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைனா வேறு எதனா வேலை இருந்தால் போங்க. கண்டிப்பாக ஸ்கூலு எல்லாருக்குமே திறந்துருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு நல்லா படித்து நாளைக்கு ஒரு பெரிய இன்ஜினியராகவோ பெரிய டாக்டராகவோ எதனா வந்து வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா படிங்க, நல்லா படித்தா தான் எதனா இது பண்ண முடியும். படிக்கிறத விட்டுட்டு நிறைய டேலண்ட் வளர்த்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட், உங்களுக்குன்னு ஸ்கில் வளர்த்துக்கோங்க. ஸோ என்ன படித்தாலும் வேலை கிடைக்காது, இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியே. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வேலை கிடைக்காது, என்ன படித்தாலும் வேலை கிடைக்காது. உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில்லுக்கு மட்டும்தான் வேலை. ஸோ நான் பைத்தியகாரத்தனோ ப்ரொஃபஸர் மாதிரிலாம் பேச விரும்பவே கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் திருப்பி ரிவைவ் வந்துட்டாங்க அவங்க. ஸோ ஒயிட்டிகளும் இப்போ அவனையும் முடிச்சு விட்டாரு. திருப்பி சொன்னார், நீ என்ன ரிவைவ் பண்ணுங்களா, அவங்களை அடிச்சிட்டேன் நான் எப்படியாவது என் காலை திருப்பி அந்த பெருமடா மேப்பில் காலை ஊடணுண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் ரிவைவ் பண்ணி விட்டாங்க. ரிவைவ் பண்ணியும் அவங்க திருப்பி வருவாங்க பாருங்கள். திருப்பி அவங்களை பிடிச்சி அடிப்போம். திருப்பி நான் போயிட்டு ஒருத்தர் நாக் பண்ணால் பட் என்ன அடிச்சு முடிச்சிருவாங்க. நம்ம டீம் எல்லாம் வெறித்தனமாக கில் எடுத்துருவாங்க. ஆனால் நான் உயிரோடு தான் இருப்பேன். என் டீம்னா என் டீம் ஒரு பவரான டீம், வெறியான டீம். கண்டிப்பாக என்னென்ன தான் சரி என்ன மட்டும் ரிவைவ் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் என் டீம் ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. ஸோ வீடியோவை கடைசி ஃபுல்லாக பாருங்கள். இன்ன வரையும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு வந்து ப்ரோ நீ பேசுறது நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்னு நினச்சிருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு சேரே உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எதனா போட்டுவிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஃபேஸ் டேம் 11ஆம் தேதி போட போகிறோம். ஸோ அதுக்கு மேடி நான் நினச்சேன் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் டார்கெட் அடைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், தேவையே கிடையாது. இல்லை உங்கள் பசங்களை ஃப்ரெண்டு இல்லாட்டி சொல்லி கிளாஸுக்குலாம் முடியுன்னா டே திங்க தெரியுமாடா நல்லா வீடியோலாம் போடுறாண்டா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டுடையும் நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். நம்மளை பிடிச்சவங்க நம்மளுக்கு அண்ணனோ அண்ணனோ மாப்பிள்ளையோ மச்சானோ இந்த மாதிரியே மாப்பிள்ள ஒரு சேனல் வச்சிருக்காண்டா டிஜி சிங்கன் போய் பாடுறா டே என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சிருக்கா அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் சொன்னீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரீச் நல்லா போக முடியும். ஸோ உங்களுக்காண்டி தான் வந்து ஃபேஸ் கேமெல்லாம் பயங்கரமாக போட போகிறோம். ஸோ அதனால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஏதோப்பா உனக்கு வீடியோ பிடிச்சிருக்கா நீ சாட்டிஸ்ஃபைடியா அது போதும்பா எனக்கு அதுவே சந்தோஷம் தான். பிடிச்சி ப்ரோ ஓபி ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணுறேன் இல்லை நல்லா இருக்கிற ஒரு லைக் போடுறியா எனக்கு அதுவே சந்தோஷம் தான். மற்ற எனக்கு வேறு எதுவுமே தேவையே கிடையாது. எனக்கு 10 பேர் பார்த்தாலும் சரி 10 பேர் நம்மளை பாராட்டணும் அதுவே நம்ம போதும் தான். ஸோ நீங்கள் பாராட்டுறதுக்காண்டி நான் வீடியோ போடல. என்ன ஒரு சந்தோஷம், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோட ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பாராட்டிங்கன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பூஸ்டர் கொடுக்கும். என்ன மட்டும் கிடையாது எல்லாரையுமே தலை ஹேட்டே பரப்ப வேணாம். ஒருத்தரை பிடிக்கலையா வீடியோ பார்க்காதீங்க. வேண்டா கேவலமாக பண்ணுற நீலாம் ஒரு வாய்ஸ் அப்படின்னு நம்ம திட்டே தேவையில்லை. பிடிக்கலையா அந்த வீடியோ பார்க்கே பார்க்காதீங்க, அவன் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருக்கா பாருங்க. ஸோ நீங்கள் வந்து பாராட்டும் கூட அவசியம் இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்த பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்தில். அதுவும் இப்போ கொரோனா அந்த நோய் இந்த நோய்னு எல்லாம் சாவதான் போகிறாங்க. ஸோ அதனால் இருக்கிறவரையும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா. ஸோ இவன் பாருங்கள் திருப்பி இவன் தான் இவன் நம்மள்ட்ட அடி வாங்கினா அவன் திருப்பி ரிவை வந்துட்டான். ஸோ இவனையும் நாக் பண்ணிடுவேன். நாக் பண்ணுற லூட்டே கிடையாது, தேவையில்லாம ஏறி போவேன். லூட்டே இல்லாமல் ரஷ்லேக்கு லைன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுறது சிங்கத்துக்கும் ஒரு சில நேரத்தில் சிப்பாக தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் ஏறி போய் அடிச்சலாம் பார்த்தா போயிட்டு கொரோனா தொட்டுருக்கேன், கொரோனா உழுவ மாட்டேது. ஆடா போச்சுனா வாப்பில் அப்படின்ட்டு தலையை அடி வாங்கிட்டு அவன் கொரோனா போட்டு அடிச்சு விட்டான். என் டீமா சும்மா இருப்பாங்களா, ஏறி வகுந்து வகுந்து எடுத்துட்டாங்க வெறித்தனமாக. ஸோ நம்மளோட ஸ்பீடு தான் பாருங்கள், அங்கிட்டு குழுவெல்லாம் போட்டு தவிக்கிட்டே இருந்தான். ஸோ இவனையும் நாக் பண்ணிட்டா. ஸோ அவனையும் அடிச்சு விடுவாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் லேட்டாக கிட்டாங்க அடிக்கிறதுக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வச்சில் வெறித்தனமாக அடிச்சிருவோம். ஸோ ஏன்டா இவ்வளோ கேவலமான கிளாரிட்டியில் இந்த சுற்றி இந்த ஆனியஸ் ரிகினியஸ் எல்லாம் போட்டு வருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே
எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து இது எல்லாமே லைவ்ல விளையாண்டுட்டு இருந்ததா, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டனா போடுறேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐஃபோனில் வந்து விளையாடுறப்ப என்னன்னா மேக்ஸ் லைவ்ல தான் இருக்கமாப்ல, நீ காலையில் ஒரு 8 மணிக்குலாம் வந்து பூ ஆப்புக்குள்ள டீச்சர் சிங்கர் போட்டால் லைவ்ல தான் இருப்பேன், நீ லைவான பேசிட்டு வரதை பார்க்கலாம், நீ லைவான ரேங்க் போஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கைஸ் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ரீச் நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்களாம் இல்லை ஒன்றுமே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் லவ், நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அண்டில் தென் பை பை, டீச்சர் சிங்கர் சொல்லிட்டு போகலாம் விரும்பல, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இனிமேல் இந்த வீடியோ நான் இழுக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் நம்ம காசு தருவா, நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் எல்லாத்தையும் அடைச்சி நம்மளும் வந்து ஒரு மாசான கையாக மாற முடியும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 12 வயசு கூட போயிருங்க, வேறு வயசாகிடு வேறு, அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ என்ன பேசுகிறதே தெரியல, ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசியாச்சு, மேட்ச் முடிய போதும், அவ்வளோ இதுக்கு மாதிரி கில் எடுக்க மாட்டோம், ஒன்றும் எடுக்க மாட்டோம், என் டீமாக அடிச்சு ஏற்றுவாங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க உங்களோட வேலை என்னமோ அதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் நம்ம அப்பல, டாடா பை.